நான் கண்ட வே சேனல் மூலமாக நல்ல விஷயங்களை கேட்கணும்னு வந்திருக்கிற அனைவருக்கும் அடி என்னுடைய வணக்கம் இன்றைய தினம் நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் அனுபவிக்க இருக்கிற திருநாமம் நாற்பத்தி ஏழாவது திருநாமம் ரிஷிகேஷாய நமக இந்த திருநாமத்திற்குரிய கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பார்க்கடலில் இருந்து அமிர்த கலசத்தை ஏந்தியபடி தன்வந்திரி தோன்றினார் அவர் கையிலிருந்து அதை தட்டி பறிக்கணும்னு தேவர்களும் அசுரர்களும் அவரை பின்தொடர்ந்தே ஓடுறாங்க முப்பத்து முக்கோடி தேவர்களை பின்னுக்கு தள்ளிட்டு அறுபத்தாறு கோடி அசுரர்கள் அமிர்த கலசத்தை கொண்டு போறாங்க அப்ப திருமால் மோகினி அவதாரம் எடுத்து அந்த அசுரர்களை அழகால மயக்கினர் மோகினி சொல்வதை எல்லாம் அசுரர்களும் கேட்கத் தொடங்கினாங்க என் நெஞ்சுக்கினி அசுரர்களே அமிர்த கலசத்தின் மேல் பகுதியில் வெறும் உப்பு தான் இருக்கும் அதை தேவர்களுக்கு கொடுத்து விடுகிறேன் அடுப்பகு அடிப்பகுதியில் இருக்கிற சாரமான அமுதத்தை உங்களுக்கு தந்து விடுகிறேன்னு சொல்றா மோகினி அதையும் அசுரர்கள் ஏற்கிறாங்க மோகினியாக வந்திருப்பவர் திருமால் என அசுரர்கள் உணர்வதற்கு முன்னாடியே தேவர்களுக்கு முதல்ல அமுதத்தை கொடுத்துடுறார் மோகினி அப்ப அமுதத்தை பருகினதுனால வலிமை பெற்ற தேவர்கள் அசுரர்களை போரில் வீழ்த்துறாங்க இந்த சம்பவம் எதுவும் பரமசிவனுக்கு தெரியாது அவர் ஆழகால விஷத்தை உண்டது பின் உண்ட பின் கைலாசத்துக்கு பார்வதியோடு ஓய்வெடுக்க போகிறார் கைலாசத்துக்கு போற நாரதர் திருமால் எடுத்த மோகினி அவதாரம் பற்றி சிவனிடம் சொல்ல மோகினியை பார்க்கணும் அப்படின்னு ஆசையோட பரமசிவனும் பார்வதியும் வைகுந்தத்தை அடைகிறாங்க புன்னகையோடு அவர்களை வரவேற்கிறார் திருமால் பரமசிவன் அவர்களிடத்துல திருமா நீங்கள் மோகினி அவதாரம் எடுத்ததாக நாரதர் கூறினார் அதை காணும் பாக்கியம் அடி எனக்கு கிட்டவில்லையே அதனால் மீண்டும் ஒரு முறை மோகினி அவதாரம் காட்சி தர இயலுமா அப்படின்னு பிரார்த்திக்கிறார் அதற்கு பெருமாள் இல்லை அது அசுரர்களை மயக்குவதற்காக எடுத்த அவதாரம் அதை இப்போது எடுப்பது சரியாக இருக்காதுன்னு சொல்கிறார் திருமால் ஆனால் என்ன உங்களை மோகினியாக காண வேண்டும் அப்படின்னு எனக்கு உள்ளம் தடி தவிக்கிறதுன்னு சிவன் சொல்கிறார் உடனே திருமால் மோகினியாக பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் காட்சி கொடுக்கிறார் மன்மதனை எரித்தவரான பரமசிவனுக்கு மோகினியோட அழகை பார்த்தவுடன் மோகம் பிறக்குது திருமால் போட்டு கொண்ட பெண் வேடமே அது அப்படிங்கறத அறிந்திருந்த போதும் தன் மோகத்தை சிவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை அதற்கு பின் அவர்களுக்கு ஐயப்பன் அவதரிக்கிறார் இந்த சம்பவத்தை கண்ட பார்வதி பரமசிவனிடத்துல நீங்கள் காமத்தை வென்றவர் மன்மதனையை எரித்தவர் என்றெல்லாம் நான் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா நீங்களோ திருமால் பூண்ட பெண் வேடமான மோகினியின் போலியான பெண்மைக்கும் அழகுக்கே இப்படி மயங்கி விட்டீர்களே அப்படின்னு கேட்கிறான் அதற்கு பரமசிவன் நானே எனது சொந்த முயற்சியால் என்னுடைய புலன்களை வென்று தவ தவம் புரிந்ததாகவும் காமனை எரித்ததாகவும் நீ நினைக்கிறாயா இல்லை திருமாலை தியானிக்கும் எனது புலன்களை திருமால்தான் அடக்கி ஆள்கிறார் அவருடைய அருளால் தான் காமனை வென்றேன் ஆனால் இப்போது என் புலன்களை அடக்கி ஆளும் திருமாலே பெண் வடிவில் வந்தமையால் அந்த அழகில் நான் மயங்கிவிட்டேன்னு பதில் சொல்றார் மேலும் நம்முடைய புலன்கள் ஓயாமல் கண்டும் கேட்டும் உற்றும் முகந்தும் உண்டும் உல உழலும் சிற்றின்பங்களிலேயே நாட்டம் கொண்டு அதை அதே செல்வதால்வாபமாக அது இருக்கிறது அதை அடக்கி ஆளணும் இறைவன் பால் செலுத்தணும் அப்படின்னு நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது கஷ்டமா கடினமா இருக்கு இறைவனுடைய அருள் இருந்தா மட்டுமே அதை கட்டுப்படுத்தி நல்வழியில செலுத்த முடியும் புலன்களுக்கு கிருஷிக் கிருஷிகங்கள் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு தன்னுடைய பக்தர்களின் புலன்களை அடக்கி ஆண்டு அதை நல்வழியில் செலுத்துவதால் அவனுக்கு ஹரிஷி கேஷாய நமக அப்படிங்கிற திருநாமம் ஏற்பட்டது அதுவே விஷ்ணு சகசரநாமத்தில் நாற்பத்தி ஏழாவது திருநாமமாக ஆயிற்று நாமும் தினமும் ஹிஷி கேஷாய நமக அப்படிங்கிற திருநாமத்தை ஜெபித்து வந்தால் நம்மால் அடக்க முடியாத நம் புலன்களை எம்பெருமாள் அடக்கி நம்மை நல்வழியில் செலுத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த கதையை இங்கே முடிக்கிறோம் அடுத்த திருநாமம் என்னங்கிறத அடுத்த நாள் அனுப்பு